உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் இப்படி இருப்பதுண்டு. நீங்கள் நடக்கிற பாதையில் ஒரு முள் கடந்து உங்களை சுருக்குன்னு குத்துனுச்சுன்னா எவ்வளோ வலி இருக்கும். அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிறதுல யாரோ சில மனுஷங்க இல்லை ஒருத்தர கூட உங்களோட மனதை குத்தி காயப்படுத்தி கிழிக்கிற மாதிரியான சொற்களை சொல்கிறாங்கன்னு வைங்க. பாதையில் கிடக்கிற முள்ளை எப்படி தூக்கி அப்புறமா போட்டுட்டு உங்களோட நடையை தொடர்ந்தீங்களோ அதே போல தான் அந்த மனிதன் உங்களை காயப்படுத்தினதை அந்த மனிதனை அலட்சியப்படுத்திட்டு உங்கள் நடையை நீங்கள் கட்டணும். முள்ளும் சரி சொல்லும் சரி அப்புறப்படுத்திட்டிங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அதுக்காக அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பகை பாராட்டிக்கிட்டு உங்களோட அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மற்றவங்ககிட்டேருந்து எப்படி நாம் ஏமாறாமல் இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டாவே போதும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. இதை உங்களோட சிறு குழந்தைகள்கிட்டருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மனிதர்கள்னால் இந்தந்த மாதிரி, அதாவது களவும் கற்றுமற அப்படிங்கிற மாதிரி நன்மைகளே மட்டும் நம்மளோட வாழ்க்கை பாதையில் வராது அப்படின்னு நம்ம அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது போல் நம் குழந்தைகளுக்கும் சொல்லி பழக்கும் பொழுது எந்த மாதிரியான சங்கடங்கள் வந்தாலும் தவறி விழமாட்டாங்க நம் பிள்ளைகள்.